Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையின் மீதான பொது விவாதத்தில் ஆளுங்கட்சியின் சார்பிலும் எதிர்கட்சிகளின் சார்பிலும் 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த அறிக்கையை அப்படியே அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல முன்வரவில்லை. இதிலே குற்றங்குறைகள் இருக்கலாம். அவற்றை எல்லாம் நீக்குவதற்கான அரிய யோசனைகளை மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஆகும். பொதுவாக இந்த அவை முன் வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் குறித்து நாட்டிலே உள்ள சில ஏடுகள் எல்லாம் எவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கின்றன என்பதை சுருக்கமாக இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வரும் ஆண்டில் 50 கோடி ரூபாய் வரை நிதி ஆதாரங்களை பெருக்க வேண்டுமென்ற ஒரு நடுநிலையான கொள்கையை தமிழக முதலமைச்சர் அவர்கள் வேகத்திற்கும் விவேகத்திற்கும் இடையே நின்று வகுத்திருக்கிறார் என்று ஒரு நாளேடு குறிப்பிட்டிருக்கிறது. அநேகமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் மனநிறைவு ஏற்படும் வகையில் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது என்றும், தொழில்களுக்கு கூடுதல் மின்சாரம் வழங்கப்பட இருப்பது வரவேற்க தக்கது என்றும், 3 புதிய தொழில் வளர்ச்சி மையங்களை அமைக்க உறுதி அளித்திருப்பது பாராட்டுக்குரியது என்றும் ஒரு பத்திரிகை தலையங்கத்தில் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், வேலை இல்லாதோர், மகளிர் ஆகியோருக்கான சில சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதை பாராட்டி, எல்லா வகைகளிலும் ஆளுங்கட்சி தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முனைந்துள்ளது என்று மற்றுமொரு நாளேடு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. தமிழக அரசு 3 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஒரு புறம் கடுமையான நிதி பற்றாக்குறை, மறுபுறம் வளர்ச்சி பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம். இந்த இக்கட்டான பிரச்சனைகளை இந்த அரசு தன்னுடைய முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே சாமர்த்தியமாக சமாளித்தது மட்டும் அல்லாமல், மக்களுடைய நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஈடு கொடுத்திருக்கிறது என்று இன்னுமொரு தின பத்திரிகை கருத்து வெளியிட்டிருக்கிறது. அதனையொட்டித்தான் இங்கே பல்வேறு கட்சிகளின் சார்பில் பேசிய உறுப்பினர்கள் கூட இந்த அறிக்கையில் உள்ள சிறப்பு அம்சங்களை பாராட்டி பேசினார்கள். வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகத்தில் மின்சாரம்தான் எல்லாவற்றிற்கும் உயிர் நாடியாக இருக்கிறது. அந்த மின்சார உற்பத்தியிலும் அதன் தொடர்பாக தொழில் வளர்ச்சியிலும் அதனை கொண்டு வேலை வாய்ப்பை பெருக்குவதிலும், குறிப்பாக பின்தங்கிய மாவட்டங்களை தொழில் வளம் உள்ள இடங்களாக மாற்றுவதிலும் அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று பொதுவாக குறிப்பிட்டு, நிதி கோரிக்கைகள் தனித்தனியாக அவை முன்
விவாதத்திற்கு வரும்போது அந்தந்த துறைக்கு பொறுப்புள்ள அமைச்சர்கள் விளக்கம் அளிப்பார்கள் என்று கூறி உரையை முடிக்கின்றேன். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளர் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு 8/10/1986 தேதியிட்டு அனுப்பும் கடிதம். அன்புடையீர், அண்மையில் புயல் மற்றும் பெருமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் எந்த அளவுக்கு பயிர்களும் சாலைகளும் கால்வாய்களும் குடியிருப்புகளும் சேதம் அடைந்துள்ளன என்பதையும் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவு மாநில அரசு உடனடி நிவாரணம் அளித்துள்ளது என்பதையும் நேரில் கண்டறிந்து மத்திய அரசு எந்த அளவுக்கு நிதி உதவி அளிக்க கூடும் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து பரிந்துரை செய்யும் பொருட்டு மத்திய அரசின் சார்பாக உயர்மட்ட குழுவினர் இம்மாதம் 20ஆம் தேதி அன்று தஞ்சாவூருக்கு வருகை தருவார்கள். அவர்களுடன் சென்னையிலிருந்து வருவாய் வாரியத்தின் உறுப்பினரும் அங்கு வருவார். அவர்கள் 2 நாட்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடுவார்கள். அவர்களுடன் தாங்களும் நீர்ப்பாசன பொறியாளர்களும் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகளும் சென்று நிலைமையை விளக்கி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள